ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த சமயத்தை நீங்கள் என்னோட செலவிடுவது நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். இன்றைக்கு உங்களால் எல்லாம் முடியும், யூ கேன் டூ இட், இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும் போது சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் என்னாலே செய்ய முடியும். பாருங்களேன், பிலிப்பியருக்கு பவுல் சொல்கிறார், என்னால் எல்லாம் செய்ய முடியும்ப்பா. சபையாரை பார்த்து சொல்கிறார். அந்த சபைக்கு எழுதுனதுனால அது அவங்களுக்கு எழுதுனது மாத்திரமல்ல, உங்களுக்கும் அதே தான் சொல்கிறார், என்னால் எதையும் செய்ய முடியும். அப்போ பவுல் வந்து எதையோ சாதித்ததுனால அதை சொல்லலை, அவள் செயல்பாட்டை அங்கே சொல்லலை, அவருடைய மனநிலைமையை தான் அங்கே வெளிப்படுத்துகிறார். என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு மனநிலைமை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் உங்களுடைய நினைவுகளிலிருந்தும் உங்களுடைய மனநிலைமையிலிருந்து தான் வருகிறது. ஒரு வார்த்தை உருவாகுவதற்கு முன்னமாக அது ஒரு எண்ணமாக இருந்தது, ஒரு செயல் வெளிப்படுவதற்கு முன்னமாக அது ஒரு எண்ணமாக இருந்தது, அந்த எண்ணத்தின் அடித்தளம் உங்களுடைய மனநிலைமை. பவுல் இதை தான் சொல்றாரு, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்வது வந்து செயல்பாட்டை குறிப்பதை பார்க்கலாம், அவருடைய மனநிலைமை, மைண்ட் செட். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு மைண்ட் செட் தாங்க வேணும். எதையும் சாதிக்கலாம், எதையும் அடைய முடியும், எதையும் பெற்றுக்கொள்ள முடியும், எந்த நிலைமையிலும் நான் வாழ முடியும், எந்த நிலைமையும் நான் சென்று அடைய முடியும் என்ற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வேணும். மார்க்கு 9வது அதிகாரத்தில் ஒரு தகப்பன் ஒரு மகன் இவங்களை குறித்து நம்ம வாசிக்கும். அந்த மகனை வந்து அசுத்தாவை ரொம்ப அலக்கழிக்குது, சின்ன வயசுலேருந்து அலக்கழிக்குது. இயேசு மறுரூப மலையிலேருந்து கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தகப்பன் ஓடி வந்து இயேசாமை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு உதவி செய்யுங்க, என் மகனை விடுதலையாக்குங்க, இந்த அசுத்தாவையை போக செய்யுங்க, உமக்கு கூடுமானால். பாருங்களேன், அது இங்கிலீஷில் இன்னும் அழகாக இருக்கு, இஃப் யூ கேன். இதை கேட்டோட இங்கிலீஷில் எப்படி தான் என்ஐவி வெர்ஷனில் பார்க்குறோம், ஐ கேன், இஃப் ஐ கேன். ஏசாமி ஒரு கேள்வியாக கேட்குறாரு, என்னப்பா என் மனநிலைமையை நீ கேள்வி கேட்குறியா, என்ன நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏசாமி இங்கே சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பார்த்தீங்கன்னா நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னுடைய மனநிலைமை ஆகும் கூடும் என்ற ஒரு மனநிலைமையில் இருக்கும் பொழுது நீ விசுவாசிக்கிறது உனக்கு கூடும். பார்த்தீங்களா, நம்ம மைண்ட் செட்டு தாங்க நம்ம மனநிலைமை. இப்போ நீங்களும் நானும் எந்த நிலைமையில் தெரியுமா இருக்கணும், ஒரு காரியத்தை பார்த்து, ஒரு சூழ்நிலையை பார்த்து, ஒரு பிரச்சனையை பார்த்து, ஐயோ இதை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிறத விட்டுட்டு, ஆகும் கூடும், இதை மேற்கொள்வேன், இதில் நான் ஜெயமாக வருவேன், இதை நான் தோற்கடிப்பேன், நான் மீறி எழும்பி வருவேன், எனக்கு எல்லாம் நன்மையாக முடியும், நான் எதிர்பார்க்கிறது எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு மனநிலைமை தாங்க நமக்கு இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் அமிழ்ந்து போகிற மனநிலைமையில் இருக்கு, தோல்வி என்ற மனநிலைமையில் இருக்கிறோம், என்னை ஒழித்துக் கொள்ளணும் என்ற மனநிலைமையில் இருக்கிறோம். ஆனால் ஏசாமி சொல்கிறாரு, எப்பா உனக்கு ஆகும் என்ற மனநிலைமையில் இரு. பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, கூடும், என்னால் முடியும் என்ற ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கணுங்க. பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கிதியோனை பற்றி நம்ம வாசிக்கணும்.
கிதியோன் மீதியான் இன்னும் அங்கே இருக்கிற தேசத்து ஆட்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பட்டணத்தில் விளைச்சல் ஏற்படும் பொழுது அவங்க வந்து கூட்டமாக வந்து இவங்களோட அறுவடை இவங்களோட விளைச்செல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க, கொள்ளாடிச்சிட்டு போயிடுவாங்க. இதனால் இஸ்ரவேல் தேசத்தான் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, மலையிலையும் கொகையிலையும் அங்கே தான் போய் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அறுவடை ஆன உடனே எடுத்துகிட்டு போய் அந்த குகையில் போய் ஒழிச்சு வச்சுருவாங்க. மறைவில் தான் இவங்க அறுவடையை தயார் செய்வாங்க. அதையெல்லாம் அடித்து எல்லாம் சேகரித்து அப்படி தான் கிதியோன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, மறைவாக ஒரு இடத்துல யாரும் பார்த்துடக்கூடாது, தன்னை ஒழித்து கொண்டு அவனை காப்பாற்றி கொள்ளணும் என்ற ஒரு மனநிலைமையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அடித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தேவதூதன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கவனை பார்த்து, பராக்கிரமசாலியே அவன் செயலை பாருங்களேன், தோல்வி ஒழித்து கொள்ளணும், எப்படியாச்சும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் அந்த இடத்துல அவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் தேவதூதன் வந்து அந்த கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கிட்ட வந்து பேசினார்னா இப்படி தான் சொல்வார், ஆ என்ப்பா உஞ்சிக்கிட்டு இருக்க, என்ப்பா பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மாட்டார். பராக்கிரமசாலியே, முற்றிலும் ஜெயம் கொண்டவனே, மேற்கொண்டவனே, தைரியசாலியே, ஆள பிறந்தவனே, வெற்றிக்கென்று பிறந்தவனே, சிங்கமே, காண்டாம் மிருகமே, காண்டாம் மிருகத்துக்கொத்த பலனை உடையவனே அப்படி தாங்க உங்களை பார்த்து சொல்வார். ஆமென். அவருக்கு தெரியும் உங்களை எதற்காக சிருஷ்டித்தார் என்ற எண்ணம் அவருக்கு தெரியும், உங்க மேல இருக்கிற நோக்கம் தெரியும், உங்க மேல அவருடைய விருப்பம் என்ன என்று அவருக்கு தெரியும். அதை தான் அவர் பேசுறாரு, பராக்கிரமசாலிய. உடனே கிதியோன் பாருங்களா, தேவதூதனை பார்த்து, என்ன சார் இது பராக்கிரமசாலின்றீங்க, ஆனா நீங்க எங்க நிஜத்தை பார்த்தா அப்படி இல்லையே, என்னை கொள்ளாடிச்சீட்டில் போறாங்க, நாங்கள் கஷ்டப்படுறோமே, எங்களை சூறை ஆடிட்டு போகிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு பரிதபிக்கிற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் முன்னோர்கள் சொன்ன அற்புதங்கள் எங்க, ஆண்டவர் காண்பித்த பயங்கரமான கரம் எங்க, இதை தான் கேள்வி கேட்குறாரு கிதியோன். ஆனாலும் தேவதூதன் அவனை தேற்றி அவனுக்கு தைரியத்தை கொடுத்து, பராக்கிரமசாலி அவனை தெரிந்து கொண்ட, நீ இந்த ஜனங்களுக்கு தலைவனாக இருப்ப, உன் மூலமாக ஒரு வெற்றியை கொண்டு வருவேன்னு ஆண்டவர் அவனுக்கு வார்த்தையை கொடுக்குற. சில நாட்கள் பிறகு மீதியான் பெலிசியர் இவர்கள் எல்லாரும் திரும்பவும் பாளையம் இறங்குறாங்க, சுத்து போடுறாங்க, இவங்களை கொள்ளையடிக்கணும், இவங்களை சூறையாடணும், இவங்களை கொல்லணும்னு சுத்து போடுறாங்க. உடனே கிதியோனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, போப்பா இந்த டைம் தான், இதுக்காக தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன், இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரணும்னு தெரிந்து கொண்டேன். உடனே நான் பண்ணிருக்கணும் கிதியோன், தேவ தூதனே வந்து பார்த்து பேசியாச்சு, ஆண்டவரே வந்து வார்த்தையை கொடுத்தாச்சு, என்ன சொல்லியிருக்கணும், போற ஆண்டவரே என்னால் முடியும், எனக்கு நடக்கும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் கிதியோன் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், எனக்கு முடியும் நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு நடக்கும் நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீங்க என் மூலமா வெற்றியை கொண்டு வரீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கள, நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், ஒரு தோலை வெளியில போடுறேன், அடுத்த நாள் காலையில தோல் நனைஞ்சிருக்கணும், சுத்தி எல்லாம் ஈரமா இருக்கு, காலையில எழுந்து பாக்குறாரு, தோல் மாத்திரம் ஈரமா இருக்கு, சுத்தி எல்லாம் அப்படியே காஞ்சி போய் கிடக்கு, அப்பயாவது என்னன்னு சொல்லியிருக்கணும், எஸ் லார்ட் நான் போறேன் சொல்லியிருக்கணுமா இல்லையா, என்னால் ஆகும், என் மூலமாய் வெற்றி உண்டாகும். ஆனால் கிதியோன் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சொல்றாரு, இன்னும் ஒரு வயசு கூட ரொம்ப சோதனை பண்ணணும், நான் தோலை போடுறேன், சுத்தி நனைஞ்சிருக்கணும், தோல் காஞ்சிருக்கணும், அப்படியே நடக்குது.
இதுலேருந்து என்ன தெரியுமா தெரியுது, ஆண்டவருடைய எண்ணமே உங்களை கொண்டு செய்யணும் தாங்க, உங்களை கொண்டு காரியத்தை நடப்பிக்கணும். அதற்காக நீங்கள் அந்த மனநிலைமையில் வரணும் என்பதற்காக அவர் எதையும் செய்வார். இன்றைக்கு உங்களுக்கும் சொல்கிறேன், கிதியோன் கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா, உங்களால் ஆகும். அதான் கர்த்தருடைய எண்ணம். அதற்கு தான் கிதியோன் சொன்னனே கோபப்படலை, என்னடா இவன் நம்ப மாட்டேன்றானே, இவனை அழைச்சி இருக்கிறேன், இருக்கிறதுல பொடி பையன், இவனை போய் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனாலும் இவன் நம்ப மாட்டேன்றானே அப்படின்னு கர்த்தர் சோர்ந்து போகலை. என்னான்னு தெரியுமா, கிதியோன் என்னால் இது நடக்கும், என் கையினால வெற்றி உண்டாகும் என்ற நம்பிக்கை வரும் அளவுக்கும் கர்த்தர் அங்க கிரியை செய்த. இன்றைக்கு அதை தாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க அந்த லெவலுக்கு வரணும் தான் காத்துக்கிட்டு இருக்காரு. கிதியோன் அந்த லெவலுக்கு வந்த உடனே அங்க ஒரு பெரிய வெற்றி உண்டானது என்று நம்ம பார்க்கணும். 300 பேரை கொண்டு ஒரு பெரிய வெற்றி உண்டானுச்சுங்க. தேசங்கள் கிதியோனுக்கு முன்பாக சிதறடிக்கப்பட்டு அவனுக்கு விரோதமாய் வந்தவர்கள் ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. கர்த்தருடைய ஆசை என்ன தெரியுமா, நீ நம்பு, உனக்கு நடக்கும், உன்னால நடக்கும் நம்பு. நான் செயல்படுறேன். கர்த்தர் கிதியோனை வந்து போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லல, நீ நம்புன்னு தான் சொன்ன. உன் கரத்தினாலே ஒரு பெரிய வெற்றி உண்டாகும் என்ற நம்பிக்கை கொள். அவ்வளவுதாங்க, சிம்பிள். காரியத்தை நடப்பிக்கிறது கர்த்தர். உங்க வேலை என்ன தெரியுமா, மைண்டை செட் பண்ணுங்க, எனக்கு நடக்கும், நான் உயருவேன், நான் செழிப்பேன், நான் வாழ்வேன், நான் சுகமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் தாக்கத்தை ஏற்படுத்துவேன், என் பெயர் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்க நம்பணுங்க, அவ்வளவுதான். கர்த்தருடைய ஆசை என்ன தெரியுமா, உங்கள் மூலமாய் செயல்படுவது, உங்கள் கரத்தை கொண்டு செயல்படுவது தாங்க கர்த்தருடைய ஆசை. கர்த்தர் சந்திச்சு போயிருந்திருக்கலாங்க, ஆனா இருக்கிறதுலே சின்ன கோத்திரம், அந்த கோத்திரத்திலே சின்ன குடும்பம், அந்த குடும்பத்திலேயே இளையவனை கொண்டு வந்து நிக்க வச்சு, உன்னால ஆகும் என்று நம்ப வச்சு, கிதியோன் மூலமா ஒரு பெரிய வெற்றிய அந்த இடத்துல கொண்டு வந்தார். உங்க நம்பிக்கை தாங்க. மோசையை குறித்து நம்ம பார்க்கிறோம், முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனின் சேனை, அவனை சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் கதறாங்க, என்ன சாகடிக்க கொண்டு வந்த அந்த நேரத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து பேசுறாரு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் என்ன பண்ணணும். அப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு. கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை வளர்ந்துட்டு போயிருந்திருக்கலாம், ஆனால் மோசையை கனப்படுத்தும்படியா சொல்றாரு, கரத்தில் இருக்கும் கோலை நீட்டு. அப்ப மோசே என்னால ஆகும் என்ற நம்பிக்கைக்கு, அந்த மனநிலைமைக்கு அடையாளமாக என்ன பண்ணாரு, பார்க்க முட்டாள்தனமா தாங்க இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க, கோலை சொந்த சமுத்திரம், அதற்கு மேல கோலை நீட்டணும், முட்டாள்தனமா இருந்திருக்குமா இல்லையா? ஆமா, ஜனங்கள் பார்க்க, பார்வோனின் சேனையும் ரதங்களின் சத்தமும் கேட்க கோலை நீட்டுற முட்டாள்தனமான காரியம். ஆனா கோலை நீட்டின உடனே கர்த்தர் கிரியை செய்யறாருங்க. இன்றைக்கு அவங்களுக்கு சொல்றது என்ன, இது நம்பிக்கை வைக்கணுமா, எனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கை வைக்கணுமா, என் மூலமா ஆகும் என்ற நம்பிக்கை வைக்கணுமா, அது முட்டாள்தனமா இருக்கும், என் பிரச்சனை தீர்ந்து போகும் என்ற நம்பிக்கை வைக்கணும், நான் எதிர்பார்க்கிறது எனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கை வைக்குமா, இம்பாசிபிள் பாசிபிள் ஆகும் என்ற நம்பிக்கை வைக்கணுமா, அப்படி ஒரு சந்தேகம் இருக்கலாம், அது முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா டூ இட், ஜஸ்ட் டூ இட், செய்யுங்க, அந்த நம்பிக்கை வைங்க, அவ்வளவுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அங்க பாக்குறோம் சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது, ஒரு பெரிய வெற்றி உண்டாது. இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன், அது சீஷர்களின் கரத்துல தாங்க கொடுத்தார். 12 பேர்கிட்ட போய் கொடுங்கப்பா அப்படின்ற, அவங்க கொடுக்க 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 அவங்க கை கொடுத்துச்சுங்க,
மல்டிப்ளை ஆகுது, அவங்க கையில் தான் மல்டிப்ளை ஆகுது. அங்கே சாப்பிட்றவங்க என்னன்னு பார்த்துருப்பாங்க, இவங்க எடுக்க 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 வருது, ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, இவங்க எடுக்கிறாங்க வருது. இன்னைக்கு உங்களை கொண்டு தான் நான் எதற்கு இதை சொல்கிறேன்னா, உங்கள் மனநிலைமைக்கு அவ்வளவு பவருங்க. கர்த்தருடைய எண்ணமாக தான் உங்கள் கரத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டு. ஆனால் கர்த்தர் அப்படி செயல்படுகிறதற்கு உங்கள் மனநிலைமை அந்த நிலைமைக்கு வரணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னால் ஆகும், என் மூலமாய் நடக்கும் என்ற மனநிலைமை உங்களுக்கு வரணுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உப்புனா என்ன தெரியுமா? உப்பு வந்து இங்கிலீஷில் சொன்னால் இட்ஸ் அன் இன்ஃப்ளூயன்சிங் ஏஜென்ட். ஒரு தட்டு நிறைய சாப்பாடு நல்லா குழம்புலாம் ஊற்றி, ஆனால் உப்பு இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு சுட்டிகை உப்பு எடுத்து அப்படியே தூவிட்டு இங்கே சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அப்படியே மாறும். அதாங்க இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு சின்ன நம்பிக்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது பாருங்க. உப்பு இதாங்க, யூ ஆர் அன் இன்ஃப்ளூயன்சிங் ஏஜென்ட். உங்களோட தாட், உங்களுடைய அந்த மைண்ட் செட், உங்களுடைய அந்த மனநிலைமை, இட் இஸ் ஏபிள் டு சேஞ்ச். அது நிஜத்தை மாற்றி அமைக்கத்தக்கதான வல்லமைய உடையதா இருக்கிறது. கர்த்தரை கிரியே செய்யத்தக்கதான ஒரு கருவியாக இருக்கிறது. ஆமே. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள். ஏனென்றால் சத்ருவானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று. அங்கே என்ன பார்க்குறோம்? தெளிந்த புத்தி விழித்திருங்கள். என்னன்றாரு? ஒரு கிளியர் மைண்ட். அங்கே என்னன்னு பார்க்குறோம்? சாத்தா எங்கே கிரியை செய்கிறான்? உங்கள் மைண்ட் செட்டை வைத்து தான் அவன் கிரியை செய்ய முடியும். உங்கள் மைண்ட் செட்டு தப்பாக இருந்தால் அவனுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். அப்படின் தான் ஆண்டவர். உங்கள் மைண்ட் செட்டு கரெக்டாக இருக்கும் பொழுதுல அந்த ஆண்டவர் கிரியை செய்ய முடியுது, அதை ஆக்சஸ் பண்ண முடியுது. என்னால் ஆகும், எனக்கு நடக்கும், அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்கத்தக்கதாய் உங்களை பொசிஷன் பண்ணிக்கிறீங்க. ஆமென். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை உங்களையும் மீறி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் என்னை உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு நடக்கும் என்று நம்பும்படியாய், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நம்பும்படியாய், நீங்கள் எதிர்பார்க்கிறது உங்களுக்கு கிடைக்கும்படியாய், கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நீங்கள் மனதை செட் பண்ணும்படியாக கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். என் மூலமாக உங்களுக்கு பேசுகிறாரு. தைரியமாக இருங்க, தெளிந்த புத்தியாக இருங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, நம்பிக்கையுடையவர்களாக இருங்க. நீங்கள் எது நடக்கும், என்னால் இது ஆகும் என்று மைண்டை செட் பண்ணுறீங்களோ அது நிச்சயமாய் அடைவீங்க, அது நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு என்னால் நம்ப முடியல, என்னால் அந்த நிலைமைக்கு வர முடியல என்று நீங்கள் சொன்னீங்கன்னா, மார்க்கு 9 அந்த தகப்பன் அதுதான் சொல்கிறாரு. ஏசாமியை பார்த்து சொல்கிறாரு, விசுவாசிக்கிறேன் ஆனால் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அவிசுவாசம்னா என்னது? என் நிலைமையை மீறி எழும்பி இது நடக்கும் என்று என் மனதை செட் பண்ண முடியல, இதை தான் சொல்கிறாரு. ஆனால் என்ன தெரியுமா? கர்த்தர் அங்கேயும் கிரியை செய்தாருங்க. கிதியோன் அந்த நிலைமைக்கு வரத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார்.
ஆவியானவரின் கிரியையின் மூலமாய் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், எனக்கு அந்த மனநிலைமை வேணும், நான் தோல்வியின் மனநிலைமையில் இருந்தது போதும், ஏமாற்றத்தின் மனநிலைமை, சந்தேகத்தின் மனநிலைமை, டிப்ரெஷன்ற மனநிலைமை, ஸ்ட்ரெஸ்ன்ற மைண்ட் செட்டில் இருந்தது போதும், எனக்கு நடக்கும் என்ற ஒரு எக்ஸைட்டட் மைண்ட் செட்டுக்கு நான் வரணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுக்குறீங்க, கர்த்தருக்கே செய்வார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை பார்த்துக்க, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. அவர் செய்வார். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரமபிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகும், எங்களுக்கு நடக்கும் என்ற மனநிலைமைக்கு வரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சூழ்நிலைகள் எங்களுக்கு மேலாக இருக்கிறது, எங்கள் தேவைகள் எங்களுக்கு மிஞ்சினதாக இருக்கிறது, பிரச்சனைகள் தலைக்கு மேலாக இருக்கு, அது எப்படி எதிர்கொள்வோம் என்று திகைச்சுக்கிட்டு இருக்காங்க, அது மாறுமா என்று சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, ஆவியானவரின் மூலமாய் சந்தேகத்தின் மனநிலைமையிலிருந்து, ஏமாற்றத்தின் மனநிலைமையிலிருந்து எனக்கு நன்மை உண்டா, என் கரத்தினாலே நான் செயல்பட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்ற ஒரு தெளிந்த புத்தி, ஒரு தெளிந்த மனப்பான்மை, ஒரு நம்பிக்கையின் மைண்ட் செட் இவர்களுக்கு வர வேண்டுமா என நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் நம்புகிறது உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு வரும். இன்றைக்கு உங்களுடைய ஜனங்கள், உங்களுடைய பிள்ளைகள் அப்பா எதை நம்புகிறாங்களோ அதையெல்லாம் நீங்கள் கொடுங்க. நடக்கும் என்று எதையெல்லாம் நம்புகிறாங்களோ அதெல்லாம் நடக்கும், நடக்கும்படியாக நீங்கள் கிரியை செய்யுங்க. சொந்த கண்களிலே காண கிரியை செய்யுங்க. வாரத்தை அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வெற்றியின் வாரமாய், நன்மையின் வாரமாய், சுகத்தின் வாரமாய், ஆரோக்கியத்தின் வாரமாய் இருக்கட்டும். எதிர்பார்த்ததை எல்லாம், ஆசைப்படுகிறதை எல்லாம் பெற்றுக்கொள்கிற ஒரு வாரமாக இருக்கட்டும். நன்மை உண்டாகட்டும். இந்த ரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பிரசனம் அவர்களோடு கூட இருக்கட்டும். தேவ தூதர்களின் ஊழியம் இருக்கட்டும். உங்களுடைய சமாதானம் இவர்கள் இருதயங்களையும் மனதையும் ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய நாமம் மகிமை. இயேசு நாமத்தினால. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் நல்லா இருப்பீங்க.